சாமி வணக்கம். சாமி வணக்கம் சொல்லுங்க சாமி. இப்போ வந்து காலையில் எழுந்த உடனே பாதத்தை கீழேயே ஊன முடியாத அளவுக்கு வலி இருக்கு, இதுக்கு என்ன காரணம் சாமி? இதுக்கு என்ன மருந்து சாமி? காரணங்களை எத்தனையோ சொல்லிட்டு போகலாம், ஆனால் அது உணவில் தான் அதிகமாக பாதிப்பு உண்டாக்கக்கூடிய நிலை வருது. உணவு அப்படின்னு சொல்ல போகும்போது இன்னைக்கு காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து மற்ற தானியங்கள்லேருந்து எல்லாத்தையுமே விளைவிக்கக்கூடியது யூரியா அமோனியா மற்ற உரங்களை போட்டு அதிலிருந்து வரக்கூடிய அதிக நிலையை அந்த உணவு எடுத்திருக்கிறதுனால அந்த உணவை நாம் உட்கொள்ள போகும்போது அந்த உப்பு சத்து அதிகமாக நின்று உடம்பை கெடுக்க ஆரம்பிக்குது. இப்போ உப்பு எங்கேருந்து வருதுன்னா இந்த மதுமேகன்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய், இந்த பாதிப்பே இந்த உணவுலேருந்து தான் வருது. உடம்பில் வந்து இது கணையம் கட்டு போனால் வரும், கல்லீரல் கட்டு போனால் வரும், பித்தப்பை கட்டு போனால் வரும், இப்படிலாம் வந்து ஒவ்வொரு விஞ்ஞான முறையிலையும் கண்டுபிடிப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது உடம்புக்குள்ளே எப்படி எங்கேருந்து வந்து பற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உணவு மூலியமாக தான் வந்து உடம்பை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உணவே சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுக்கு மதுமேகம் வரவே வராது, அப்படி யாராவது இருக்க முடியுமா? இந்த விஞ்ஞான காலத்தில் உணவும் முக்கியம். இந்த யூரியா அமோனியா சல்ஃபேட்டு பாஸ்போர்ட்டு இது மாதிரி வளர்ச்சிக்கு தாவர வளர்ச்சிக்காக சீக்கிரம் பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக அதிக பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக விவசாயத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய முறைகள் தவிர்க்கணும். இயற்கை உரம் போட்டு அதில் வரக்கூடிய உணவை சாப்பிட்றதுக்கு மனிதன் பழகிட்டோம்னா விஞ்ஞான காலத்தில் புதுசாக கனமாக பழைக்கக்கூடிய ஒரு மனிதனாக வர முடியும். இது வந்து இளமையிலேயே தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆரம்ப கட்டத்திலேயே வந்த பிறகு கோடாரி போட்டு வெட்டுறது மாதிரி நம்ம மருந்துகளை தின்ன 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 அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒரு உணவாக இந்த மதுமேகத்துக்கு ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்கிறான் மனிதன். இப்போ இந்த நிலை என்ன ஆகுதுன்னு சொன்னால் சில பேர் குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வேகமாக உடம்பை பாதிக்கக்கூடிய தன்மை, அது ஒரு நிலை. குடிச்சிட்டவங்களுக்கு கால் ஊன்றி நடக்கும்போது உடம்புல உள்ள நான் நரம்புகள் அத்தனையும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய திறன் இறைவன் இயற்கையிலேயே படைத்து வச்சிருக்கலாம் உடம்புக்கு. இப்போ இந்த கழிவுகளை எப்படி எங்கே வெளியே தள்ளுதை பார்க்குதுன்னு சொன்னால் மலை வழியாக போகணும், நீர் வழியாக போகணும். இந்த ரெண்டு பாதையிலையும் போனது போக மிஞ்சி இருக்கக்கூடியது இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இரத்தத்தில் ஓடக்கூடியது என்ன செய்யுது? உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் வெளிப்படுறதுக்கு முயற்சி பண்ணி போக போகும்போது கைகள் வந்து வலி எடுக்க உண்டாகும், கால்கள் வலி எடுக்க உண்டாகும். கையை சுடக்கு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கால் ஊண்டி நடக்கும்போது காலையில் எழுந்ததும் குதிகால்லேருந்து உள்ளங்கால்லேருந்து விரல்கள்லேருந்து கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் வலியை உண்டாக்கும். எங்கெல்லாம் போய் அந்த உப்புத்தன்மை நின்று அங்கே இரத்த ஓட்டத்தை தடை பண்ணியிருக்கோ அங்கெல்லாம் அந்த வலியை உண்டாக்கும். அங்கே போய் நல்ல ரத்தம் கலந்து அது திரும்ப அந்த உப்பை அங்கேருந்து வெளியே கிளப்பி கொண்டுக்கிட்டு வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் வலி குறையும். இப்போ பரவாயில்ல, ஆரம்பத்தில் எழுந்ததும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் ரொம்ப சிரமப்பட்டேன், அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த நிலை எங்கே போச்சு? நம்ம உடம்புக்குள்ளே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது எங்கே வரும்? வெளியில் போகணும். வெளியில் போகிறதுக்கு எது? மலை ஜலத்தில் வரணும். மலை ஜலத்துக்கு வரணும்னு சொன்னால் மருந்தில் வரும். அதை பிரித்து மருந்து வழியாக எங்கே நின்னாலும் எடுத்துக்கொண்டுட்டு வந்து மலை ஜலத்து வழியாக வெளியே கலப்போம். அப்படியான அபூர்வமான மூலிகை மருந்துகள் எல்லாம் இருக்குது. அதனால் நாம் வியாதியை வாங்கக்கூடிய நிலை உணவிலேருந்து நாம் விலை காசு கொடுத்து வியாதியை வாங்குகிறோம், அதே காசை கொடுத்து வியாதியை தீர்க்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் தோல்வி வெற்றி இல்லாமல் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். இது இன்றைய நிலை மனிதனுடைய வாழ்க்கை நிலையாயிடுச்சு. அதனால் உடல் வலி கை வலிக்கும் கால் வலிக்கும் முக்கிய காரணம் நமது உணவு பழக்க வழக்கங்களும். குடிப்பது அவ்வளவு சிறந்ததல்ல, அதுவுமே வந்து கெடுதியை தான் உண்டாக்கும். மரக்கறி உணவு சாப்பிடணும்னு சொல்கிறோமே தவிர சித்த முறைப்படி அந்த மரக்கறி உணவில் இருக்கக்கூடிய முறைகள் விளைவிப்பு தான் இப்போ இந்த அளவுக்கு மனிதனை பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்காக
கறி முட்டை மீனே சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. அது அதை விட மோசம். எப்படி அதை விட மோசம்? ஒரு விஞ்ஞானப்படி சொல்லணும்னு சொன்னால் இது எல்லாரையுமே பாதிக்கும். மனம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது, அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன்.